ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தணிகை வேளனின் தனிப்பெரும் கருணையும் பிரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர் பதத்தையும் வந்தனித்து நமது ஏஎம்என் தொலைக்காட்சி நமது மக்களெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நிலையிலே இந்த சித்தர்களை பற்றி கேட்டாலே ஒரு புண்ணியம் இதை அடியேன் கூறவில்லை தமிழ் தொண்டு செய்த அன்னை இளம் வயதிலேயே முதுமையை விரும்பி பெற்ற தமிழ் மூதாட்டி தமிழகம் செய்த தவப்பை வந்த அன்னை நல்லாரை காண்பதுவும் நன்று என்று ஒருவரி போட்டார் அடுத்தபடியாக நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று என்றார் அடுத்தபடியாக நல்லாரை காண்பதுவும் நன்று நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று அடுத்து சொல்றார் நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்றார் இத்தகைய நல்லார்களை பற்றி கேட்பவர்களுக்கு புண்ணியம் அதிகம் காரணம் வானத்திலே இருந்து மலை துளியாகப்பட்டது பூமியை நோக்கி வருகின்றது பூமிக்கு வருகின்ற பொழுது பூமிக்கும் மலை துளிக்கும் அரையடி இடைவேளி வரையிலேயும் அந்த தண்ணீரின் தரமோ நிறமோ மாறுவதே இல்லை பூமியிலே விழுகின்ற பொழுது அந்த பூமியின் தரத்துக்கூத்தவாறு தண்ணீர் மாறிவிடுகின்றது சாக்கடையிலே விழுந்தால் புனிதமான தண்ணி சாக்கடையாக மாறிவிடுகின்றது குப்பையிலே விழுந்தால் குப்பைகளாக கலந்து அந்த தண்ணி அருவருப்பாக மாறிவிடுகிறது மணலிலே விழுந்தால் பூமி உறிஞ்சி கொள்ளுகின்றது குளம் ஏரியிலே விழுந்தால் விவசாயத்துக்கு பயன்படுகின்றது குணத்திலே விழுந்தால் குடிநீராக பயன்படுகின்றது கடலிலே விழுந்தால் உப்பாகி விடுகின்றது அதே கடலிலே இருக்கக்கூடிய சிப்பிகளுக்குள் உழுந்தால் முத்தாக மாறிவிடுகின்றது இதை தொலைக்காட்சியிலே கண்ணுற்று செவம் புண்ணிய ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு சிலராவது சிப்பிகளாக இருக்க மாட்டீர்களா என்ற நல்ல கருத்தோடு இவைகளை உங்களுக்கு அந்த சித்தர் பெருமான் தெய்வம் குருநாதர் தெய்வம் இறை துணையும் கொண்டு உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன் இந்த சுந்தரானந்தர் என்று சொல்லப்பட்டவர் தனக்கு முன்னே தோன்றிய த அனாதி சித்தர் என்பவரை சதரகிரி மலையிலே பிரதிஷ்டை செய்து இன்றும் நிலையிலே வழிபட்டு வருவதாக அங்கு உள்ள பெரியவர்கள் கூறுகின்றார்கள் காரணம் நாம் உருவ நிலையிலே வழிபடுகின்றோம் அவர் நிலையிலே உதாரணம் நல்ல ஒரு மலர் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே மனம் இருக்கும் அறிவு மலர் இல்லாவிட்டால் மனம் இல்லை இந்த மலர் உருவப்பொருள் மனம் அருவப்பொருள் பொருள் அதை போல ஒரு துர்க்கந்தம் வருகிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு பொருள் அருவருக்கத்தக்க பொருள் நாம் யூகித்துக் கொள்ளுகின்றோம் அதாலே இந்த அருவம் என்பது மனத்தால் அறிவது உருவம் என்பது கண்ணால் அறிவது இதை முதலிலே புரிய வேண்டும் தனக்கு முன்னே தோண்டிய அனாதி சித்தரை என்றும் சதரகிரி மலையிலே சுத்தரானந்தராகப்பட்டவர் அருவ நிலையிலே வழிபடுவதாக அங்குள்ள சான்றோர்கள் கூறுகின்றார்கள் அந்த சான்றோர்கள் கூற்றை நாம் நம்ப வேண்டும் உதாரணம் ஒரு கைகாட்டி பலகை அந்த ஊரின் பெயரை எழுதி இந்த ஊர் இத்தனை கிலோமீட்டர் என்று இருக்கின்றதில் நம்பி நம்ம போகிறோம் ஒரு ரயிலிலே பயணம் செய்கின்றோம் அந்த ரயிலே இயக்கக்கூடிய ஓட்டுநர் நமக்கு தெரியாது அதில் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான பேர் ஏறி செல்லுகின்றோம் நம்பித்தான் போகின்றோம் அதேபோல விமானம் பேருந்து வாகனம் இதையெல்லாம் நம்பி பயணம் செய்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஞானிகள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லாத பக்தி துடுப்பில்லாத படகு போலே இல்லாத கப்பல் போலே உயிரில்லாத உடம்பு போலே மனமில்லாத மலர் போலே அதாலதான் நம்பிக்கை இன்றியமையாதது அறுவ நிலையிலே இங்கே வழிபடுகிறாராம் இவருக்கு இரண்டு சீடர்கள் இருந்தார்களாம் ஒருவரின் பெயர் பரமானந்தர் இனி ஒருவரின் பெயர் வாழைச்சித்தர் இந்த வாழைச்சித்தரெல்லாம் அவருக்கு அணுக்கமான தொண்டர்கள் இவருக்கு பேர் சுந்தரானந்தர்ன்னு ஏன் வந்தது என்று சொன்னால் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ போல அழகு பொருந்தியவராம் இவரும் எளிமையாகவே இருப்பாராம் இவர் ஜோதிடக் கலை மருத்துவக் கலை இவைகளெல்லாம் மிகவும் தெற்றன தெளிந்து பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கு நிறைய நூல்களை தொகுத்து தந்ததாகவும் வரலாறு அப்பேற்பட்ட மகானு பாவர் இவர் அங்கே இருக்கின்ற பொழுது பாண்டிமா தேசத்தை ஆண்டவன் மிகவும் பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவன் இவரை அழைத்து இவரை சோதிக்கும் பொருட்டு கல்யாணை கரும்பு திங்குமா என்று கேட்டிருக்கின்றான் ராஜாவாச்சே கேட்கத்தானே செய்வான் உடனே சுந்தரானந்த சொல்லியிருக்கிறார் முடியும் என்றிருக்கின்றார் உடனே கல்யானை இன்னைக்கும் மதுரையிலே சிம்மக்கல் என்று ஒரு சொல் இடம் வைகை நதிக்கு மேற்பாலம் கீழே ஒரு பாலம் அந்த கீழே உள்ள பாலத்திலிருந்து மேலே ஏறி சென்றால் தென்கரையிலே கல் யானை இருக்க அந்த இடத்துக்கு பேரே யானை கல் என்று பெயர் உடனே சுந்தரானந்தர் வந்திருக்கிறார் இந்த மன்னனாகப்பட்டவன் ஊருக்கெல்லாம் தண்டோரா தந்திருக்கின்றான் தண்டோரா தந்த உடனே குடிமக்கள் அனைவர்களும் ராஜனின் ஆணைக்கு இணங்க வந்து வேடிக்கை வாத்திருக்கின்றார்கள் உடனே சுந்தரானந்தராகப்பட்டவர் சிவபெருமானை நினைத்தார் சன் சித்தின் வலிமையினாலே அந்த கல் யானைக்கு கரும்பை கட்டோடு கொடுத்திருக்கின்றார் அந்த யானை ஆகப்பட்டது உயிருள்ள யானை ஆகப்பட்டது எப்படி கரும்பை சாப்பிடுமோ தருணகிரிநாத பெருமான் வயலூர் திருக்கோயிலே பாடுவார் அவர் சாப்பிடக்கூடிய உணவு அனைத்தும் கவரின் கணீகள் சர்க்கரை பருப்புடன்னை புடனை பொறியவற்றை இளநீரில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு விளரி பழமிடிப்பல் வகைதனி மூலம் மிக்கடி சிற்கடலை பட்சணம் என கொள்ளொரு பிக்கின சமத்தன் எனும் அருளாலி பிற்பகுடில பிற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே இக்கு என்று சொன்னால் கரும்பு வண்டி எச்சில் என்று சொன்னால் தேன் இதையெல்லாம் விநாயக பகவானுக்கு நான் அபிஷேகம் பண்ணக்கூடிய சத்துணவு சத்துவ உணவு அதாலே அந்த கரும்பை அந்த கல்யாணை புசித்ததாம் இதை கண்ட அந்த பாண்டிய மன்னன் மிகவுமே ஆசைப்பட்டு அவருக்கு அபிஷேகம் செய்திருக்கின்றான் யாருக்கு சுந்தர ஆனந்தருக்கு பாருங்க செங்கோல் ஏந்தக்கூடிய மன்னன் தன்னுடைய வளைப்பை ஏற்று வந்து தன்னால் செய்ய முடியாத ஒரு சித்தை செய்ததனாலே அவர் சித்தர் அதாலே அவருக்கு அபிஷேகம் செய்த காரணத்தினாலே அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்ற பெயரும் வருகின்றது உடனே சுந்தரானந்தர் சுவாமிகளுக்கு மதுர எம்பதியிலே தக்க வசதிகளுடன் தங்குவதற்காக ஒரு மாளிகையை புதுக்கி தந்தி அவருக்கு வேண்டிய ஏவலர்கள் காவலர்கள் எல்லாம் தந்து நீண்ட காலம் உபசரித்து தந்தையிலும் இனிய முறையிலே அவர் திருப்படி தொல்வி பணிந்து வந்ததாக ஒரு வரலாறு இன்னைக்கும் நான் மாட கூடல் என்று சொல்லப்பட்ட எம்பதியிலே சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அன்னை உரையக்கூடிய இந்த கோவிலே வடபுரத்திலே துர்காதேவியின் ஆலயம் உள்ளது அதற்கு அருகாமையிலேயே சுந்தரானந்த சுவாமிகளுக்கும் ஒரு ஆலயம் அமைத்து அங்கேயே அவர் இருப்பதாக ஒரு வரலாறு அடுத்தபடியாக சுந்தரானந்தராகப்பட்டவர் அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாத கடவுளுக்குள் ஐக்கியமாகிவிட்டதாகவும் ஒரு வரலாறு இப்பேற்பட்ட மகாத்மா இவர் பல ஆலயங்களில் இருப்பதாகவும் சில நூல்கள் வாய்களாக அறிகின்றோம் காரணம் சித்தர்களுக்கு ஒரு இடம் அல்ல ஒரு கோவில் அல்ல காரணம் மின்சாரமாகப்பட்டது எத்தனை கோணங்களில் பயன்படுத்துகின்றோமோ போலே சித்தர்கள் அந்த ஞானிகளுக்கெல்லாம் ஒரு இடம் ஒரு பேர் ஒரு ஊர் கிடையாது அவர்கள் இங்கே உடம்பு இருக்கும் திடீரென்று நிஷ்காமியமாக மறைவார்கள் வேறு இடத்திலே போய் எழுந்திருப்பார்கள் நேற்றைக்கு கூட ஒரு காட்சியை கண்டேன் அதாவது சிவானந்த மௌன சுவாமிகள் அப்படி என்று ஒரு மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற ஒரு மகான் அவரும் போலே மகா பெரியவர் அவர் ஒரு பிராமண குலத்திலே பிறந்தவர் சித்தர்கள் உபாசம் பெற்றவர் அவர் குருகுலத்திலே இருக்கின்ற பொழுது எதிலுமே முதன்மையானவராக இருந்திருக்கிறார் கல்வியா முதலிடம் ஞானத்திலே முதலிடம் ஆசிரியருக்கு நெஞ்சத்திலே நிறைந்து அவர் நெஞ்சத்திலே இடம் கொடுத்திருக்கின்றார் அப்பொழுது அங்கே இவர் குழந்தையாக இருந்து வளர்கின்ற பொழுது பிராமண குழந்தை கட்டையாக இருப்பார் அங்கே இந்த குழந்தைகளை விட்ட தாய் தந்தையர்கள் குழந்தைகளை காண வருகின்ற பொழுது இவர் குரு இல்லாத பொழுது குருகுலத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு செல்வாராம் சதாசிவ பிரம்மேந்தர் வரக்கூடியவர்களை பார்த்து ஓசை எப்பொழுது வரும் என்பாராம் அவர்களுக்கு என்ன தெரியும் பாவம் அப்பாவிகளுக்கு அப்பொழுது இவர் சொல்லுவாராம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொல்லி இந்த இரண்டு கைகளையும் இணைத்து இப்படி என்பாராம் பாத்தியா ஒரு பொருளும் ஒரு பொருளும் இணைகின்ற பொழுது ஓசை வருகின்றது இது தெரியவில்லையே நீங்கள் என்ன மனிதர்கள் என்பாராம் ஓசை மீண்டும் எப்பொழுது வரும் என்பாராம் எதுவுமே தெரியாது என்று சொன்ன பொழுது ஒரு காகிதத்தை எடுத்து இரண்டாக கிழிப்பாராம் அப்பொழுது ஓசை வருமாம் அதற்கு விளக்குவாராம் ஒரு பொருளும் ஒரு பொருளும் இணைகின்ற பொழுது ஓசை திருமணம் ஒரு பொருளிலே இருந்து ஒரு பொருள் பிரிகின்ற பொழுது ஓசை இப்ப கணவனும் மனைவியும் திருமணம் ஆகின்ற பொழுது மங்கள வாத்தியம் அதுக்கும் அந்த பசுவின் தோல்தான் பயன்படுகின்றது அந்த வாத்தியத்திற்கு பேர் தவிழ் என்று பெயர் தவிழ் வித்வான் நாதச வித்வான் மங்கள ஓசை அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு மரணம் நமக்கு வரும் அப்பொழுது யாராவது ஒருத்தர் இறக்கின்ற பொழுது அங்கே ஒரு ஓசை வரும் அதுக்கு பேர் தப்பை அதுக்கு வரக்கூடிய தோளும் பசுவின் தோல் தான் ஆகவே இரண்டுக்கும் ஓசை உண்டு உண்டு விலைக்கு பரிகசிப்பாராம் அப்பொழுது குருநாதன் வந்தவுடனே குருநாதா இந்த குழந்தை நாங்கள்லாம் வந்து அங்களை உண்டு இல்லேன்னு ஆக்கிடுறார் அதனாலே இவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்களா அந்த பெற்றோர்கள் உடனே குருநாதராகப்பட்டவர் கூப்பிட்டு இருக்கின்றார் சதாசிவா குருநாதா வாய மூடுன்றிருக்கார் அன்னைக்கு வாய மூடுனவர் சித்தர் பெருமான்கள் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தினார் கடைசி வரலி வாயை துறக்கவே இல்லை அவருக்கு இளம் வயதிலே பால விவாகம் செய்தார்கள் அந்த காலத்திலே அந்த பால விவாகம் செய்கின்ற பொழுது அந்த பொண்ணுக்கு ஏழு வயசு இவருக்கு பத்து வயசு பத்து வயசு குழந்தைகளுக்கு என்ன தெரியும் திருமணம் என்றால் இப்போது அது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த அம்மா வாயிலை பிபி வச்சு ஊதிட்டு விளையாடுறா இந்த குழந்தையாகப்பட்டவர் ஜவுமிட்டாயை கேள்வி வச்சு விளையாடுறார் உடனே இவர் படிக்க வேண்டிய எல்லாம் படித்தார் பெரிய பதவிக்கு சென்று விட்டார் பெரிய பதவிக்கு சென்ற உடனே அந்த பெண்ணு பூ பெய்தினால் இவருக்கு இருபத்தி மூணு வயது பெண்ணுக்கு இருபது வயது பருவம் தெரிந்து விட்டதை அவள் கல்கண்டு குமுதம் ஆனந்த விகடம் இந்த மாதிரி வால் போஷ் எல்லாம் பார்க்கறா கணவன் மனைவி என்றால் என்ன என்பதை உணர்கின்றார் அதை போலே அவரும் உணர்கின்றார் உடனே பெண் வீட்டுக்காரர்கள் பெண்ணை அழைத்து சதாசுவர் பிரம்மேந்திரர் வீட்டுக்கு வருகின்றார்கள் அவர் சித்தர் நிலை என்பது இவர்களுக்கு தெரியவில்லை தாயார் பார்த்தார் டே சதாசிவா உன்னுடைய துணை வந்திருக்கா பார்த்தையா இதாண்டாம் அங்கலம் அதாலே அவளை பார் என்று சொல்லியிருக்கின்றார் மனைவி வந்த பொழுது இன்றைக்கு மூன்று மனிவர்களையும் எனக்கு இலை போட்டு அமுது படைக்கவில்லை இவளோடு வாழ்ந்தால் நான் எத்தனை வருடத்திற்கு பட்னி கிடக்க வேண்டும் என்றார் தன்னை மறந்த நிலையிலே சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லி ஆடைகளை கலந்து எரிந்தார் நிஷ்காமியமாக வடக்கு நோக்கி நடந்தார் வடக்கே இருப்பது சிவன் தெற்கே இருப்பது யமன் வடக்கு நோக்கி நகழ்கின்ற பொழுது அந்த காலத்திலே இஸ்லாம் மன்னர்கள் ஆட்சி அங்கே செல்கின்ற பொழுது அங்கே இஸ்லாம் மன்னன் ஆகப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சேவர்கள் சுவாமி யாரோ ஒரு துறவி ஆடையின்றி நிஷ்காமியமாக செல்லுகின்றான் அப்படியா பூமாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இப்படியா போகிறான் அவன் தலையை சிதேனன் செய் என்று சொன்னார்கள் மன்னன் அப்பொழுதெல்லாம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றமெல்லாம் கிடையாது அரச ஆணைதான் அரச ஆணைக்கு மிஞ்சனது இல்லை செங்கோலுக்கு மிஞ்சின சங்கீதமா என்பார்கள் உடனே உடைவாளை எடுத்து பணியாளர்கள் சேவகர்கள் அவர் தலையில் சிதேனம் செய்ய சென்றார்கள் தலைக்கு வைத்த பொழுது தவறாக வலது தோளிலே பட்டு கை தனியாக விழுந்து விடுகின்றது குருதி வடிகின்றது அவர் பாட்டில் போகிறார் நாம கொசு கடித்தால் தாங்க முடியவில்லை மூட்டை பூச்சி கடித்தால் தாங்க முடியவில்லை ஒரு சிறிய குத்தினால் தாங்க முடியவில்லை அவர் நடந்தே சென்றார் நடந்து செல்கின்ற பொழுது மன்னா அவர் கையை வெட்டினால் திரும்பி கூட பார்க்கலே நாங்க என்ன இருந்தாலும் அவன் ஞானி அரசன் அல்லவா உடனே சென்று அவர் திருவடியிலே விழுந்தார் சுவாமி தங்களின் கையை சிதேனம் செய்ததுமே தாங்கள் கவனிக்கவில்லையா என்றான் மன்னன் யார் கையை வெட்டினேன் அப்படின்னு சைகையில் கேட்குறார் வாய் திறந்து பேசலை உங்க கையை தான் வெட்டினான்னா கையை திரும்பி பார்த்தாரு கை வளர்ந்து விட்டது இதுதான் சித்தர் இப்போ ஏற்பட்ட சித்தர் முழுசர்கள் இதை செய்ய முடியும் இன்றைக்கும் அப்படி சித்தர்கள் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை எத்தனையோ மகானுபாவர்கள் இன்னைக்கும் நடமாடுறாங்க இமயமலை பகுதி திருப்பதி வள்ளிமலை அடுத்தபடியாக நமது திருவண்ணாமலை அடுத்து சதுரகிரி மலை இப்பேற்பட்ட மலைகளில் பொதிகை மலை அத்திரி மலை அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா குகையிலே இருக்கின்றார்கள் ஆனால் இதில் யார் உண்மையான சித்தர் யார் போலி சித்தர் என்பதை அறியக்கூடிய அறிவித்திறன் நம்மளிடத்திலே இல்லை எத்தனையோ சித்தர்கள் விஷகடிகளை இறக்குகின்றார்கள் சர்பம் தீண்டியவர்களை எழுப்பு தருகின்றார்கள் ஆனால் அவர்கள் வெளியிலே தெரிவது கிடையாது இதற்கெல்லாம் காரணம் இத்தகைய மகானுபாவர்கள் இதை ஒன்பதாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருத்தொண்டர் புராணத்தை தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலந்து பாடுறப்போ கூட சித்தர்களை முனிவர்கள் என்கிறார் இந்திரன்மால் பிரம்மா எழிலார் எழில்லார் மிகு தேவர் எல்லாம் வந்தி என்னை எதிர்கொள்ள நல்லா கவனிக்கணும் இந்திரன் வர்றானாம் திருமால் வர்றாராம் பிரம்மன் வர்றாராம் தேவாதி தேவர்களெல்லாம் ஒரு தமிழனுக்காக ஒன்பதாவது நூற்றாண்டிலே வருகின்றார்களாம் திருவஞ்சை களத்திற்கு அப்படி வருகின்ற பொழுது இந்திரன் மால் பிரம்மா எழில்லார் மிகு தேவரெல்லாம் எல்லாம் வந்து என்னை எதிர்கொள்ள இத்தனை பேர் வரவேற்பு கொடுத்து என்னை கூப்பிட்ட கொடுறாங்க அவ சிவபெருமானுக்கு அருகாமையிலே யுகங்களை கண்ட முனிவர்கள் அவர்களெல்லாம் சித்தர்கள் முனிவர் மந்திர மா முனிவர் இவன் யாரன சுந்தரமூர்த்தியினுடைய அடக்கத்தை பாருங்கள் சுவாமியினுடைய அடக்கத்தை மந்திர மா முனிவர் இவன் யாரன இவர்னு போடலை எத்தனை பணிவு நாம் எல்லாம் ஒரு பத்திரிகையிலே சிறிய எழுத்தை போட்டால் கோவப்படுகிறோம் கீழே போட்டால் கோவப்படுகிறோம் அடியனுக்கு எத்தனையோ அழைப்பதர்களே பெயரே போடவில்லை ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு சொல்லுவேன் காரணம் என்ன இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்தால் போரும் காரணம் நமக்கு ஒரு தம்பட்டம் தேவையில்லை பரம குருநாதராகிய வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் மிகவும் எளிமையான வார்த்தை சிற்றடியேன் பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் என்று சொல்லுவார் அப்பொழுது நீங்களே இப்படி சொன்னால் நாங்களெல்லாம் யார் என்று சொன்னேன் அதற்கு அவர் விளக்கம் சொன்னார் தம்பி நாம் மேடையிலே இருந்து பேசுகின்ற பொழுது அங்கே நாயன்மார்கள் வந்து கேட்பார்கள் சித்தர்கள் வந்து கேட்பார்கள் வள்ளல் பெருமான் வருவார் அருணகிரிநாத பெருமான் வருவார் பட்டினத்து சுவாமி பத்திரகிரியார் தாயுமானவர் குமர குருதாச சுவாமிகளாகிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இப்பேற்பட்ட பாவர்கள் எல்லாம் அருவ நிலையிலே வந்து கேட்பார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் சிற்றடியேன் என்பார் இனியும் ஒன்று சொல்லுவார் இறைவனுடைய பணியை யார் ஒருவர் தற்பெருமை என்றி விளம்பரம் என்றி எளிமையான முறையிலே திருத்தண்டு செய்கின்றோமோ அவர்களுக்கு மூன்று உலகங்களிலுமே வால் போஸ்ட் போட்டு இறைவன் ஒட்டுவார் என்று குருநாதர் சொல்லுவார் காரணம் நாம் முப்பிறவியிலே செய்த பாவ புண்ணியங்களையே இச்சின்மத்திலே நுகர்ந்து வருகின்றோம் அப்பேற்பட்ட சித்தர் பரம்பரையிலே வந்த மகாத்மாக்கள் எண்ணற்றவர்கள் அந்த எண்ணற்றவர்களிலே நாம் இதுவரையிலேயும் ஒரு பத்து இருபது இருபத்தி ரெண்டு பேரை பற்றி சிந்தித்தோம் இனி ஒரு சித்தரை சிந்தித்தால் இதோடு சித்தர்கள் முடிந்து விட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது சித்தர்கள் பதினெட்டு பேர்தானா இருபது பேரா என்று எண்ணக்கூடாது நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றார்கள் நேத்தும் இருந்தார்கள் இன்றும் வாழ்கின்றார்கள் நாளைக்கும் வாழ்வார்கள் அவர்கள் அருவ நிலையிலே இருந்து நமக்கெல்லாம் வரக்கூடிய துன்பங்களை நோக்காலே வாக்காளே நோக்குனா பார்வை வாக்குன அசரீராக கனவிலே உபதேசிப்பார்கள் அவர்களுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் அவர்கள் பால் உருக வேண்டும் அதாலதான் ஊனை உருக்க வேண்டும் இந்த ஊன் என்பது ஒரு அறக்கை போன்றது இந்த அறக்கை ஞானம் என்ற கனலிலே இலக்கினோமே ஆண்டு சொன்னால் இந்த உயிராகிய இந்த உயிராகிய தங்கம் அந்த அறக்கிலே பதியும் உருகாத அறக்கிலே தங்கம் பதியாது தங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஆச்சாரி மெழுகை உருக்கி அதில் தங்கத்தை பதிப்பார் அல்லது மெழுகை உருக்கி தான் தங்கத்திலே பதிப்பார் திருமாங்கல்யம்லாம் செய்கின்ற பொழுது அந்த வெயிட் வரணும் அப்படிங்கிறது காமண்டி உள்பகுதியிலே சிறிது மெழுகை உருக்கி வைப்பார் அப்படியே பச்சை மெழுக வச்சா பிடிக்காது அதை போல இந்த ஊனை நாம் பக்தி மார்க்கத்திலே உருக்க வேண்டும் குருமுகமாக அப்பொழுது அதிலே உயிர் பதியும் அந்த உயிரை குருவை கொண்டு மெஞ்ஞான கனலிலே உருக்கினால் இறைவனாகிய ரத்தனமணி பதியும் அதாலதான் பெரியவர்கள் ஊனை உருக்கி உடலை உருக்கி உள்ளத்தை உருக்கி உணர்வை உருக்கி உயிரை உருக்குகின்ற பொழுது உயிருக்கு உயிராக இறை உறையும் என்பார்கள் சான்றோர்கள் இது அருணகிரிநாத பெருமான் மீது பெருமாலே இந்த ஊனும் உருக வேண்டும் உயிரும் உருக வேண்டும் ஊனும் வளர வேண்டும் உயிரும் வளர வேண்டும் இந்த வாக்கியத்தையே பின்னாளிலே சினிமா பாடல்களிலே வந்த கவிஞர்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி என்றார் ஆள்மத்திரம் வளர்ந்தால் போதுமா அறிவு வளர வேண்டாமா நமக்கும் விலங்குகளுக்கும் இட்ட எல்லைகள் ஞான அறிவு இந்த ஞான அறிவு என்று ஒன்றை பயன்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக சித்தர் பெருமான் அருளை சத்தியமாக பெறுவார்கள் அவர்களுக்கு நோய் அணுகாது சான்றோர்களை நினைக்கின்ற பொழுது அதாவது வெளிச்சம் உள்ள வீட்டிலே திருடன் வரமாட்டான் அப்படி என்று ஒரு பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆத்மா வந்து இருள அஞ்ஞான இருளிலே சேர்ந்திருந்தால் அங்கே காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்ல தீய கிணங்கள் படியும் அங்கே ஞான தீபமாகியும் மெஞ்ஞான மெரிந்தால் திருடர்கள் வரமாட்டார்கள் நல்ல சிந்தனை உள்ள இடத்திலே நோயும் பேயும் அணுகாது என்று சித்தர்கள் போதிக்கிறார்கள் அந்த வகையிலே சுந்தரானந்த சுவாமி அநாதி சித்தரின் மாணவராக இருந்து கல் ஆணையை கரும்பு சாப்பிட வைத்து தன்னை அபிஷேகம் செய்ய வைத்த பாண்டியனுக்கு அபிஷேக பாண்டியன் என்ற பெயரையும் வழங்கி மதுரையம்பதியிலே சோமசுந்தர கடவுளுக்கு வடபுறத்திலே துர்காதேவிக்கு அருகிலே அவர் ஆலயம் இருக்கின்றது வரக்கூடிய பக்தர்கள் சோமசுந்தர கடவுளை வழங்குவதைப் போல அவரையும் வழிபட்டு நோய் அணுகாது நெடுநாள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் சித்தர் பெருமானை பிரார்த்திக்கின்றேன் நாளை ஒரு சித்தரோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்